ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கம்பரிசி அதில் முடக்கத்தாங்கீரையை வச்சு நம்ம ஒரு தோசை சுட போகிறோம். இப்போ நான் கம்பரிசி எடுத்துக்கிறேன், அது 1/2 கிலோ எடுத்துக்கிறேன். அப்புறம் உளுந்து இருக்கு இல்லையா, உளுந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன், அதாவது 4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டால் போதும். உங்களுக்கு வேணால் நீங்கள் இப்போ ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் கம்பு அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/4 டம்ளர் வந்து உளுந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயம் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது, ஸோ நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சிடணும். நல்லா வாஷ் பண்ணிடுங்க, ஏன்னா அந்த கம்பில் வந்து இந்த உமின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மேலே இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா கழுவி வாஷ் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுருங்க. இப்போ அது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும், மினிமம் 2 மணி நேரமாக அது ஊறணும். உங்களுக்கு வேணால் 3 ஹவர்ஸ் கூட ஊறிக்கலாம். ஊறினதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அடிக்க போகிறோம். மிக்சி ஜாரில் அதை போட்டு அடிக்கும் போது அதோட நான் முடக்கத்தாங்கீரை எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதையும் சேர்த்து கழுவிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இது மூடி உப்பு சேர்க்க வேணாம், ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதை கூட உப்பு சேர்த்துக்கலாம். இதான் முடக்கத்தாங்கீரை. கீரை பார்த்திங்களா, இப்படி தான் இருக்கும் அதோடய இலைகள். நான் உங்களுக்கு க்ளோஸில் காட்டுறேன், இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இலை. இது ஒரு செடி பார்த்திங்கனாலே கொடி மாதிரி படர்ந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சு நான் அதோட சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ நான் அரைச்சி இந்த மாவை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த முடக்கத்தாங்கீரை ரொம்பவே நல்லது. நம்ம பெரியவங்களுக்கு இந்த மூட்டு வலிலாம் சொல்லணும் இல்லையா, முழங்கால் வலி, அதுக்கெலாம் இது வந்து நல்லா உடக்க கேட்கும். ஸோ பெரியவங்க சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இப்போ அரைச்சாச்சு, அரைச்சிட்டு மீதி இருக்கிற அந்த கம்பரிசியும் சேர்த்து அரைச்சி ஒன்றா கலக்கிக்கலாம். இப்போ அதோட போட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து ஊற வைக்கணும், இது மாவு பொங்கணும் அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் உடனே எடுத்து தோசை ஊற்றிக்கலாம், அதுதான் ரொம்பவே நல்லாயிருக்கும். தோசை எடுத்து ஊற்றி சூடாக சாப்பிட்ணும், இல்லைன்னா அந்த செடி வாசம் வந்து சில பேருக்கு பிடிக்காது, அதனால் அதை சாப்பிட மாட்டாங்க. சூடாக சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கசக்கெல்லாம் செய்யாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோசையில் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். தோசை பார்த்திங்கன்னா நீங்கள் மூடி வைக்கவே தேவையில்லை. நார்மலாக நம்ம தோசை ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஊற்றி லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு அதை திரி போட்டு சாப்பிட்லாம். இது குழந்தைங்களும் சாப்பிட்லாம். இதை சொல்லணும்னா, இப்போ நம்ம காலையில் எதுவும் நமக்கு செய்ய முடியலையா, டக்குன்னு ஒரு சத்தான சாப்பாடு செய்யணும் அப்படின்னா, ஒரு டிஃபன் செய்யணும் அப்படின்னா, இது வீட்டில் கம்பரிசி இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் வெறும் கம்பரிசியும் உளுந்து வெந்தயம் மட்டும் போட்டு தோசை மாதிரி கூட ஊற்றி கொடுக்கலாம், கீரை இல்லைன்னா. பட் கீரை இந்த முடக்கத்தாங்கீரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ கம்பரிசி இதெல்லாம் வந்து சிறுதானிய வகைகள். ஸோ இது காலையில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா முடக்கத்தாங்கீரையும் நான் சேர்த்துக்கிறதுனால, அதனால் காலையில் எடுத்தாலும் கண்டிப்பாக டைஜஸ்ட் ஆயிரும். ஸோ இது ரொம்ப நல்லா பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் தொட்டுக்கிற தேங்காய் சட்னி எடுத்திருக்கேன், டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னி. இதுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மலாக இட்லி தோசை, வெறும் இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.